வணக்கம், நாங்கள் உதவு நண்பர்கள் தொண்டு நிறுவனத்திலேருந்து இங்கே தோட்டம் அமைக்கிறோம். வணக்கம்க்கா, இந்த தோட்டம் முன்னாடி எப்படி இந்த இருந்தது? வணக்கம், என் பேர் மீனா, நான் உதவு நண்பர்கள் தொண்டு நிறுவனத்தில் வந்திருக்கேன். வந்து இங்கே ஆனந்தோப்பு அங்கன்வாடியில் வந்து செடி முன்னாடி தோட்டம் வைக்கணும்னு வந்து பார்த்தபோது கொஞ்சம் புல் எல்லாம் இருந்தது. ஆனால் அவங்க செடியெல்லாம் வச்சுருந்தாங்க ஏற்கனவே, நிறையா பூச்செடிலாம். இதை வந்து நாங்கள் இப்போ சுத்தப்படுத்திட்டு அதை ஆர்டர் படி வச்சுருக்குறோம். என்ன வச்சுருக்கோம்னா காய்கறி, அடுத்தது கீரை வகைகள், மூலிகை, பூச்செடி இதெல்லாம் நாங்கள் வச்சுருக்கோம். குப்பை தொட்டி செஞ்சு கொடுத்துருக்கோம். இதை வந்து அழகுபடுத்திருக்கோம். முன்னாடி கொஞ்சம் குப்பை தொட்டியெல்லாம் இல்லாமல் இருந்துச்சு. நன்றி. நன்றிக்கா. அப்புறம் இந்த தோட்டம் வச்சதுனால உங்களுக்கு சந்தோஷமாக இருக்காக்கா? வணக்கம், நான் ஆனையந்தோப்பு அங்கன்வாடி மையத்திலேருந்து நான் பேசுகிறேன். இந்த உதவு நண்பர்கள் தொண்டு நிறுவனத்திலேருந்து எங்களுக்கு பூச்செடி, காய்கறிகள், கீரை வகைகள், மூலிகை செடியெல்லாம் எங்களுக்கு செஞ்சு அமைச்சு கொடுத்துருக்காங்க. இதனால என்ன நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம். எங்கள் குழந்தைகளும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க. ரொம்ப நன்றி. இந்த சாகுபடி அடுத்த வருஷமும் பண்ணுவீங்களா? அடுத்த வருஷமும் நாங்களும் செய்வோம். பேரண்ட்ஸ்கிட்டேருந்து விதைகள், காய்கறிகள்லாம் அவங்களே கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களையும் வச்சு நாங்கள் வந்து தோட்டம் பராமரிப்பு நல்லா செய்வோம். நன்றிக்கா. அவங்க வந்து இப்போ வந்து ஒரு பேரண்ட்ஸும் இங்கே வந்திருக்கிறாங்க. அவங்க இன்றைக்கே வந்து ஒரு செடியும் கொண்டு வந்திருக்காங்க. இங்கே ஒரு பாப்பா படிக்குது, நவஸ்டின்னு. அவங்க அம்மா வந்து ஒரு செடியும் கொண்டு வந்திருக்காங்க. அவங்க வந்து அவங்க கையால் வைக்கிறாங்க. நீங்க என்ன செடிக்கா வச்சீங்க? வாழைப்பூ. எதுக்காக வச்சீங்க? பிள்ளைங்களும் படிக்குதுங்க, அவங்களுக்கு ஒரு உதவியாகும். நிறைய செடி கொண்டு வந்து வைப்போங்க நாங்களும். பிள்ளைங்க கையிலே கொண்டு வந்து எத்தனை பிள்ளைங்க படிக்குதோ அவங்க கையில் பேரண்ட்ஸ்லாம் கொண்டு வந்து வைக்க சொல்லுவோம். நல்லபடியாக பார்த்துக்குவோம் எல்லாமே. நன்றிக்கா.